அன்பான சொந்தங்களே அருமையான உறவுகளே அஸ்ஸலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து பொழுது விடியும் நேரம் பூமா நபியின் போதம் இன்றைய இனிய நபி மொழி சயிதுனா அபு தர்தி அல்லாஹு அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ரசூல் லாஹி சல்லு அலைவசல்லம் அவர்கள் அருளினார்கள் ஒரு செயலிலே பயபக்தி என்பது வருவதற்கே அது செயல்களிலே மிகவும் கடினமானதாக இருக்கும் காரணம் என்னவென்று சொன்னால் ரசூல் சொன்னார்கள் ஒரு மனிதர் ஒரு நல்ல காரியத்தை செய்கிறார் செய்யும்போது அதை மறைமுகமாகத்தான் செய்தார் யாருக்கும் தெரியக்கூடாது என்று நினைத்துதான் செய்தார் எனவே நன்மையின் பட்டியலிலே எழுபது மடங்காக நன்மைகள் பெருக்கப்பட்டு அவருக்கு நன்மைகள் எழுதப்படும் அதன் பிறகு அதை மனிதர்களுக்கு மத்தியிலே செய்தான் திட்டமிட்டு பரவ செய்கின்றான் மனிதர்கள் அதை பற்றி புகழ்ந்து பேச ஆரம்பிக்கிறார்கள் பேச பேச அவருடைய உள்ளத்திலே அந்த புகழாரத்தினுடைய தேட்டம் உருவாகிறது அதன் காரணத்தினால் எழுபது மடங்கு நன்மைகளாக பெருக்கப்பட்டு எழுதப்பட்ட அந்த நன்மைகள் அப்படியே அழிக்கப்படுகின்றன அதன் பிறகும் அந்த ஷெய்தான் விடுவதில்லை அந்த புகழை மென்மேலும் ஓங்க செய்கின்றான் மனிதர்களுக்கு மத்தியிலே புகழ்ந்து பேச ஆரம்பிக்கிறார்கள் கடைசியாக அல்லாஹுக்காக மறைமுகமாக செய்த அந்த மனிதன் மனிதர்களுக்காக வேண்டி புகழுக்காக வேண்டி செயல்பாடுகளை ஆரம்பிக்கின்றான் எனவே அந்த செயல்பாடுகள் எல்லாம் முகஸ்துதியாக அது எழுதப்பட்டு எதுவுமே கிடைக்காமல் போகும் அல்லாஹுக்காக வேண்டி எந்த மனிதர் நற்காரியங்களை செய்கிறாரோ அவர் தன் மார்க்கத்தை பாதுகாத்துக் கொண்டார் ஆனால் முகஸ்துதி என்ற எண்ணத்திலே ஒரு மனிதர் ஒரு காரியத்தை செய்வாரையானால் அது ஒரு வகையான இணை வைத்தல் என்பதாக ரசூல் அலை வசலம் அவர்கள் அருளினார்கள் ஆதாரம் பைஹாக்கி அன்பானவர்களே இந்த மாதிரியான முகஸ்துதியை விட்டும் தப்பிப்பது என்பது அதிகமான மனிதர்கள் இதிலே பிழை செய்து விடுவார்கள் தப்பிக்காமல் நிச்சயமாக இதிலே அபாயத்தில் விழுந்து விடுவார்கள் எனவே இத்தகைய அபாயம் மிக பயங்கரமானது ஷெய்தான் இதை திட்டமிட்டே நம் மீது திணிக்கின்றான் இந்த முகஸ்துதி என்பது மிகவும் ஆபத்தானது என்பதை ஒவ்வொருவரும் விளங்க வேண்டும் ரசூல் அலுவலாம் அவர்கள் கூறிய இன்னொரு ஹதீஸ் இவ் ஜரீர் என்ற ஹதீஸ் நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹு ஒரு அமலிலே முகஸ்துதி என்பது ஒரு அணுவளவு கலந்திருந்தாலும் அந்த அமலை நல்ல அமலாக ஏற்றுக்கொள்வதில்லை என்பதாக நபி அவர்கள் கூறினார்கள் அன்பானவர்களே அபு ஹொரல் எல்லா அவர்கள் அறிவிக்கக்கூடிய மற்றொரு ஹதீஸ் இபுனு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ரசூல் அலைவசம் அவர்கள் அல்லாஹ் கூறிய ஒரு விஷயத்தை அல்லாஹ் கூறுவதாக ஒரு ஹதீச குதிசியை அறிவிக்கிறார்கள் இணை வைக்கக்கூடியவர்களுடைய இணை வைத்தலை விட்டும் நான் மிகவும் தேவையற்றவன் எவர் ஒருவர் எனக்காக ஒரு நல்ல காரியத்தை செய்கிறாரோ அவர் நிச்சயமாக அதிலே என் அல்லாதவர்களை கூட்டாக்காமல் அவர் நீங்கிவிட்டார் பரிசுத்தமாகிவிட்டார் எவர் ஒருவர் எனக்கு செய்யக்கூடிய அமலிலே அடுத்தவரை கூட்டாக்கி அவருக்கு காட்டுவதற்காக வேண்டிய ஒரு காரியத்தை செய்வாரோ அவர் இணை வைத்து விட்டார் என்பதாக அல்லாஹு கூறுவதாக ரசூல் உல்லாஹல்ல அவர்கள் அருளினார்கள் அன்பானவர்களே முகஸ்துதி என்பது மிகவும் பயங்கரமானது இதை விட்டும் தப்பிப்பது என்பது மிகவும் முடியாத ஒரு விஷயம் எனவே இந்த நாம் நாமெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் செய்யக்கூடிய ஒவ்வொரு பணிகளும் செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளும் செய்யக்கூடிய ஒவ்வொரு திக்குறும் ஒவ்வொரு செயல்பாடுகளும் எல்லாமே அல்லாஹுக்காக இருக்கிறதா என்பதை நமக்கு நாமே கேள்வி கேட்டு நம்மை நாமே பரிசுத்து படுத்திக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் அல்லாஹ் நமக்கெல்லாம் அத்தகைய தன்மையை தந்த அருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி உபர்காத்தூர்